எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டுருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லோரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம் இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்தில் எஸ் ஐ எம் எ ஸ்வீட் சைக்கோ கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம். டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்கக்கூடிய கவிதாவுக்கு படபடப்பாக இருக்குது. டாக்டர் ஏற்கனவே கவிதாவை ஓரளவுக்கு முறைச்சி பார்த்துட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்து க்ளோஸ் பண்ணி, கவிதா நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீ தனியாக ஹாஸ்பிட்டல் வரக்கூடாது அப்படின்னு. இது எத்தனாவது வீக்னு உனக்கு தெரியுமா? டாக்டர், தெரியும் டாக்டர், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறதுனால லீவ் போட முடியறதில்லை. ம், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அவர் மட்டும்தான் இருக்கார், அம்மா அப்பா யாரும் பேசுறது கிடையாது, இப்படி எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது. மாமனார் மாமியார் வராங்களே, அவங்களும் உன் கூட வரமாட்டாங்களா? வருவாங்க, பட் என்ன பண்ணுறது டாக்டர், அவங்க எல்லாரும் ஊரில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நானும் அவரும் எந்த வகையிலையும் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வீட்டை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஓகே ஓகே, நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல ரெடியாக இல்லை. ஃபஸ்ட்டிலிருந்து இப்போ வரைக்கும் நான் உனக்கு சொல்கிற ஒரே விஷயம், தனியாக வராது தான். பட் இது டெலிவரிக்கு ஜஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி, அந்த நேரத்துலையும் நீ தனியாக வந்திருக்க பார்த்தியா, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. டாக்டர் சொல்லிக்கிட்டே ப்ரிஸ்கிரிப்ஷனில் எல்லா மருந்தையும் எழுதி கொடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, எப்போ எந்த நிமிஷம் வேணாலும் பெயின் வரலாம். குழந்தை நல்ல ஃபார்மில் இருக்குது, தலை நல்லா திரும்பிருச்சு, நார்மல் டெலிவரிக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. நீ வலி வந்த உடனே இமிடியேட்டாக எனக்கே கால் பண்ணு. உன் ஹஸ்பண்ட் வரல, வேலைக்கு போயிட்டாரு, பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு டைம் டிலே பண்ணிடாத, சரியா? ஓகே டாக்டர். இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு இன்னும் 1 வீக் கழிச்சு நீ அட்மிட் ஆகிறது பெட்டர். இல்லை டாக்டர், பெயின் வந்தோடனே கண்டிப்பாக நான் வந்துடுறேன். அவர் நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஒரு 20 டேஸ் லீவ் போடுறாரு டெலிவரிக்காக, ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் மாமியார் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதிசயம்தான். சரி கவிதா, பார்த்துருந்துக்கோ டாக்டர்கிட்ட சொல்லிட்டு கவிதா ரொம்ப மெல்ல எந்திரிச்சு ஃபைல் எடுத்து ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டிலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வரா. டாக்டர் அவளையே உத்து பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ரூம்லேருந்து வெளியில் வர வரைக்கும் அவன் மனசுக்குள்ளே நிஜமாலுமே படபடப்பு இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையை பெற்றுக்கிட்டு இதுகெல்லாம் எங்கே உருப்பிட போகுதுன்னு கேட்ட சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி எப்படியாவது தலை நிமிர்ந்து வாழணும்னு நினச்சிட்ருக்கிற நமக்கு சொந்த பந்தத்தை கூப்பிட்டு எனக்கு உதவுங்கன்னு கேட்குறது ரொம்ப அசிங்கமான விஷயம். அதை நானும் விரும்பலை, அவரும் விரும்பலை. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பார்த்துக்க மாட்டீங்களான்னு ஏதாவது நேரத்தில் யாராவது கேட்டுருவாங்களோங்கிறக்காக சின்ன சின்ன ஹெல்ப் கூட கேட்கறது கிடையாது. நினச்சிக்கிட்டே வந்தவ வெளியில் வந்து நிற்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக அங்கேயும் இங்கேயும் பார்க்குறா. அவளுக்கு எந்த ஆட்டோவும் கிடைக்கல. போகிற வரவங்க எல்லாருமே அவளை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. 10 நிமிஷம் நின்றுமே ஆட்டோ எதுவுமே வராதனால ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இளநீ கடைக்கு போய் இளநீ குடிக்கலான்ட்டு போகிறா. க்ராஸ் பண்ணி போய் இளநீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு என்ன பண்ணான்னு தெரியாமல் நிற்கிற அதே நேரத்தில் அவள் கண்ணுக்கு ஒரு ஆட்டோ படுது. ஆட்டோவை கூப்பிடலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியோ ஆட்டோக்காரரு அதுலேருந்து எட்டி பார்த்து அங்கே வந்து நிற்கிறாரு. ஏறுமா, ஏறி உட்கார்ந்த உடனே சீக்கிரமாக ஆட்டோ எடுக்கிறாங்க. தலப்பா கட்டிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோக்காரர் வேகமாக ஆட்டோவை அங்கேருந்து ஓட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆட்டோவே கிடைக்கல. சரின்னு சொல்லி அவர் தலையை மட்டும் ஆட்ட ஆட்டோ வேகமாக போகுது. சாந்தி நகருக்கு போங்கண்ணா. சாந்தி நகருக்கு எவ்வளோண்ணா வரும்? அவர் கையை மட்டும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஆட்டுறாரு. ஆட்டோ போயிட்டுருக்குது. சாந்தி நகர் போகிற வழி அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஆட்டோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை நோக்கி போகவே இல்லை. வழி மாறி மாறி போகுது. வழி தவறாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஆட்டோ டிரைவரை, உங்களுக்கு ரூட் தெரியுமா தெரியாதா, எங்கே போகிறீங்க, இந்த ரூட் கிடையாது, ப்ளீஸ் சாந்தி நகருக்கு போங்க, ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்போ தான் போய் படுப்பன்ருக்கு. சொல்ல சொல்ல ஆட்டோ டிரைவர் பேச்சை கேட்காம ரூட்டை மாற்றி ஓட்டுறாரு. இப்போ அவளுக்கு பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுடைய பதட்டம் அதிகரிக்கும் பொழுது தன்னோட பேக்கிலிருந்து தேடி கண்டுபிடிச்சி செல்ஃபோனை எடுக்கிறா. டக்குன்னு ஆட்டோ டிரைவர் வண்டியை நிறுத்துறாரு. முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில் அவள் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஆள் ஆட்டோவை நிறுத்த அவள் பதறி போய் திரும்பி பார்க்குறா. ஆட்டோ நிறுத்தின இடம் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு சின்ன காட்டுப்பகுதி. சுற்றி முற்றியும் பார்த்தவ இறங்கி போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இறங்கலான்னு நினைக்கும் பொழுது வேகமாக ஒரு லேடி ஒருத்திங்க அங்கே வந்து அவளை உள்ளே தள்ளி ஏறி உட்கார்றாங்க. அந்த அம்மாவும் மூஞ்சியெல்லாம் மாஸ்க் போட்டு மறைச்சிருக்குது. இதை பார்த்தவளுக்கு பதட்டமாயிடுது. என்ன வேணும் உங்களுக்கு,
காசு பணம் எதுவாக இருந்தாலும் சரி, என்னையும் என் குழந்தைய விட்டுருங்க, நான் இப்படியே நடந்து கூட போய்க்கிறேன். ஆனால் ரெண்டு பேரும் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. டக்குன்னு அவன் மொபைல் எடுத்து எப்படியாவது கால் பண்ணிடலான்னு நினச்சி எடுக்கிறதுக்குள்ள பக்கத்தில் இருந்த அந்த லேடி அந்த ஃபோனை பிடிக்கிறாங்க. அவளுடைய கத்தல் கதறல் கூச்சலோடையே அந்த ஆட்டோ கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருக்கு பக்கமாக போய் ஒரு சின்ன வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துது. வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வலுக்கட்டாயமாக அவளை அங்கேருந்து இழுக்கிறாங்க. அவளுடைய ஃபைலு ஃபோனு எல்லாமே கீழே விழுக அவளை மட்டும் தர தரன்னு அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அது ஒரு வீடு மாதிரியான அமைப்பு, எல்லாமே பார்க்குறக்கு வீடு மாதிரி இருக்குது. அவளை கூட்டிகிட்டு போகிற ஒரு ரூம் மட்டும் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்குது. பார்த்தவளுக்கு பதற ஆரம்பிச்சிருச்சு. யார் நீங்கள், என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டுருக்கவே அவளை தர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு கை காலை கட்டுறாங்க. கை காலை கட்டி அவளை ஆப்ரேஷனுக்கான எல்லா வழியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆப்ரேஷனுக்குன்னு போடக்கூடிய இதை ட்ரெஸ்ஸை போட்டு அவள் கையில் குளுக்கோஸ் ஏதற்கான அந்த டியூப்பெல்லாம் போட்டு அவளை மறுபடியும் வலுக்கட்டாயமாக அந்த இருக்கிறுடைய பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. கை கால்கள் கட்டப்பட்டு மாஸ்க் போடப்பட்டு கண்ணெல்லாம் கட்டப்பட்டு அவளை இறுக்கமாக அங்கேயே பிடிக்க வைக்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவ துடிக்க ஆரம்பிக்கிறா. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கிற வார்த்தை வாயை எவ்வளோ தான் க்ளோஸ் பண்ணாலும் அவட்டிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு என்னை என் குழந்தைய விட்டுருங்கடா, ப்ளீஸ் என்னையும் என் குழந்தைய விட்டுருங்கன்னு எவ்வளோ தூரம் கெஞ்சி பார்க்குறா. ஆனால் அவங்க விடவே இல்லை. திடீர்னு அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தருடைய காலடி சத்தம் கேட்குது. ஒரு காலடி சத்தம் கேட்ட உடனே இவளுடைய கையையும் கால்களையும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆளும் பெண்ணும் அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. வெளில போய் கதவை சாத்திடுறாங்க. உள்ளே வந்த ஆள் மட்டும்தான் இருக்கிறாங்கிற உணர்வு அவளுக்கு நல்லாவே தெரியுது. யார் நீங்கள், என்ன வேணும், தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு டெலிவரி ஆக போகுது, நானும் என் குழந்தை என் புருஷனும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், உங்களுக்கு பணம் காசு எதுவாக இருந்தாலும் கேட்டுக்குங்க, ஆனால் என்னை என் குழந்தைய விட்டுருங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவளுக்கு தொடையில் ஒரு இன்ஜெக்ஷன் போடப்படுது. அவ்வளவுதான், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அவளுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. இடுப்பு வலி ஆரம்பிக்க போகுது. இடுப்பு வலி ஆரம்பிக்க அவள் வழியில் துடிக்க ஆரம்பிக்கிறா. அவனால் அந்த டெலிவரி பெயினை தாங்க முடியல. அதுக்குள்ளே அந்த ஆள் அவளை டெலிவரி பார்க்கறதுக்கான செட்டப்பில் படுக்க வைக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அவள் ட்ரை பண்ணி திடீர்னு வாள்னு சத்தத்தோட குழந்தை ஒன்று பிறக்குது. ஆனால் இப்போது அந்த கவிதாவோட உயிர் மட்டும் மெல்ல மெல்ல போக ஆரம்பிக்குது. வெளியில் வந்த குழந்தை அவள் பார்க்கணுன்னு துடிக்கிறது. ஆனால் அவள் கண் கட்டப்பட்டிருக்கிறது, கை கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவள் உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கரெக்டாக அவள் இருக்கக்கூடிய ரூமில் கதவை திறந்துக்கிட்டு மறுபடியும் 2 காலடி சத்தம் கேட்க கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையினுடைய அழுகை குரல் அப்படியே மெல்ல மெல்ல நிற்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா கவிதாவுடைய கண்கள் மெல்ல சொருக, உடலெல்லாம் ஏதோ நடுக்கத்தில் கிடுகிடுன்னு ஆட கவிதாவுடைய உயிர் மெல்ல மெல்ல அப்படியே இந்த உலகத்தை விட்டு போகுது. கவிதாவோட ஃபோனில் அவள் ஹஸ்பண்டோடைய ஃபோன் நம்பர் வர ரிங் அடிச்சிட்ருக்க கவிதா மொபைல் எடுக்கல. ஆனால் அதுக்குள்ளே கவிதா உடம்பெல்லாம் மெல்ல மெல்ல அந்த உயிரை பிரிய ஆரம்பிக்குது. அவள் கண்கள்லாம் சொருகி கண்ணெல்லாம் அப்படியே மேலே போய் அவள் உடம்பு விட்டு அந்த உயிர் பிரிஞ்சிருது. ரத்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய கவிதா உயிர் போன நிலைமையில் அங்கே இருக்கிறா. அவளுக்கு பிறந்த குழந்தையுமே அங்கே பிணமாக தான் கிடக்குது. நார்மலாக பிறக்க வேண்டிய ஒரு குழந்தைய கவிதாவோட வயிற்றிலிருந்து மருந்து போட்டு பிறக்க வச்சு 2 பேர்த்தோட உயிரும் போனதுக்கப்புறமா அவங்க 2 பேர்த்தையும் அங்கிருந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. கவிதாவோட உடல் ஒரு புறமாகவும் அந்த குழந்தையினோட உடல் அங்கிருந்து பல மீட்டர் தொலைவிலையும் எரியப்படுது. இன்ஸ்பெக்டர் வேணுகோபால் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க அங்கே நின்று கேட்டுட்டு இருக்கிற கிரிச்சந்திரனுக்கு உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜீப்புக்கு முன்னாடி நின்று வேணுகோபால் சொல்றதை கேட்டுட்டு இருந்த கிரிச்சந்திரன், என்ன சொல்றீங்க வேணு? ஆமாம் சார், இந்த கேஸ் நடந்து கிட்டத்தட்ட 4-5 மாதம் இருக்கும். லாஸ்ட் நவம்பரில் இது நடந்திருக்கு. ஏன் இந்த கேஸை சாதாரணமாக விட்டு வச்சிருக்கீங்க சார்? அதுக்கு பல காரணம் இருக்கு. முக்கியமான காரணம், அந்த பொண்ணோட டெட் பாடி கடந்த இடமும் அந்த குழந்தையோட டெட் பாடி கடந்த இடமும் வேற வேற. எந்த ஸ்டேஷனுக்கு எப்படி கேஸ் எழுதுறதுன்னு தெரியாம எப்படியாவது அந்த கேஸ் போயிடக்கூடாதா? எதுக்கு தேவையில்லாத வம்பளை நாம மாட்டிக்கணும்? இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து கேஸ் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க சார். என்ன வேணும் சொல்றீங்க? கர்ப்பிணி பெண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு போய் டெலிவரிங்கிற பேர்ல இப்படி கொண்டு இருக்காங்க.
இது ஒரு கேஸாக யாருமே கன்சிடர் பண்ணாமல் இருக்கீங்க சார்? இந்த கேஸை ஆக்சுவலி எங்கள் கைக்கு வரும் பொழுதே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் ஒரு 15 to 20 days முன்னாடி தான் இந்த கேஸ் எங்களோட பார்வைக்கே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி யார் பார்த்தாங்கன்னு கேட்டால் அவங்க இவங்க இவங்கன்னு கையை காமிச்சு ஒரு 10-15 இன்ஸ்பெக்டர் மாறுறாங்க. இது எங்கள் ஸ்டேஷனில் இல்லை, அந்த குழந்தை எங்கள் ஸ்டேஷனில் இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் கை மாற்றி விட்டுட்டாங்க. இப்போது இன்னைக்கு இந்த பக்கத்தில் ஒரு கேஸ் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு டக்குன்னு தோணுச்சு, இந்த ஏரியா எங்கள் ஏரியாக்குள்ளே வரவே வராது. பட் நான் காதில் மீட்டிங் போகிறப்ப கேள்விப்பட்டேன், இது உங்கள் ஏரியாக்குள்ளே வந்திருக்கு. இந்த கேஸும் நான் பார்த்த கேஸும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அதனால தான் இவங்கள்ட்ட அவங்கள பார்க்க வந்தேன். யோசிச்சு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், இல்லை வேணும், இந்த கேஸ்க்கும் உங்கள் கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு கன்சீவாக இருந்து அதை கலைக்கிறதுக்காக போய் ஏதோ தப்பான வழிகாட்டலில் இப்படி நடந்திருக்கு. அண்டு அந்த பொண்ணு டெலிவரி பண்ண சமயத்தில் யாரோ கடத்திட்டு போய் இப்படி பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க வீட்டுக்காரோடைய முன்பகை, இந்த பொண்ணோட முன்பகை, இல்லை வேற ஏதாவது காரணங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? அப்படி எல்லா கோணத்துலேயும் நாங்கள் விசாரித்தோம். பட் அந்த பையனோட வீட்டிலேருந்து யாருமே ப்ராப்பராக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு கேஸ் கொடுக்கறதா இருந்தால் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மேலே தான் கொடுக்கணும்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்க வீட்லேயும் கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒய்ஃப் இறந்து போனாட்டா, இதுக்கு மேலே நான் கேஸ் கொடுத்து என்ன பண்ணுவேன், குழந்தையும் போயிடுச்சேன்னு அவன் இருக்கான். எனக்கே அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இந்த கேஸோட ஹேண்டில் எப்படிங்கிறது ஒரு ஃபார்முக்கு வரணும். அதுக்கு இதே மாதிரி கேஸ் இருக்குமான்னு தேடிட்டு இருக்கும்பொழுது தான் இன்றைக்கி மீட்டிங் போகிறப்ப இந்த கேஸ் தெரிஞ்சிச்சு. இல்லை வேணும், இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரில. பட் இந்த கேஸை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். நீங்கள் இந்த கேஸை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், இந்த கேஸ் எங்களுக்கு தான் வந்திருக்கு. இந்த கேஸில் என்ன காரணம் ஏது அப்படின்னு நாங்கள் தான் பார்க்கணும். கம்ப்ளைண்ட் யாராவது ரேஸ் பண்ணாங்களா பரவாயில்லன்னு பார்க்குறோம். பட் அந்த பொண்ணு வீட்லேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பையனும் முன் வர மாட்டேங்கிறான். போய் நேரில் பார்த்தா ஏதாவது பேசணும். நீங்கள் போகிறப்ப என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். மேபி 1% நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா கூட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அவங்களோட பிளட் சாம்பிள், டிஎன்ஏ டெஸ்ட்டு, அப்புறம் அங்கே ஏதாவது கிடச்சிருக்கக்கூடிய ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்குது இன்ஸ்பெக்டர், எல்லாமே வச்சுருக்கோம். ஃபைல் கூட நாங்கள் இன்னும் முழுசாக படிக்கல. டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரவே வந்துட்டேன் நான். அந்த ஃபைல் நான் வேணால் உங்களுக்கு கொடுத்து விடட்டுமா? ஆமாம், ஸ்டேஷனுக்கு உங்கள் கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்து விடுங்க, நான் அந்த ஃபைலை படித்து பார்க்குறேன். மேபி அதில் க்ளூ கிடைக்கல இல்லையா? ஓகே இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வேணும் சொல்லிட்டு அங்கிருந்து போகவே கிரிச்சந்திரன் ஏற்கனவே அவருடைய சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு கான்ஸ்டபிள்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுறாரு. என்ன தான் நடக்குது? ஒரு கன்சீவான பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, அபாஷன் பண்ண போன பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. அவர் சொல்கிற மாதிரி ரெண்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது விஷ்ணு ஒரு 4-5 பேர்த்து கூட்டிகிட்டு கிரிச்சந்திரன் பக்கம் வராரு. பக்கத்தில் வந்து, சார் இவங்க 4-5 பேரும் பைக்கில் ஒரு பொண்ணும் பையனும் நேற்று போகிறத பார்த்துருக்காங்க. கிரிச்சந்திரன் அவங்க 4 பேர்த்தையும் பார்த்து, நீங்களாம் யார் சார்? இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கடைகள்லாம் இருக்குல்ல சார்? ஆமாம், ஒரு 10-12 கடை இருக்குமா? ஆ, ஒரு சினிமா தேட்டர் கூட இருக்குது சார், ஆனால் அதிகமாக படம்லாம் போடுறதில்ல. சரி, அங்கே கடைகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சார் நாங்கள். நேற்று சாயங்காலம் ஒரு 5-5:30 மேலே இருக்கும் சார், அந்த பையனும் பொண்ணும் பைக்கில் போகிறத நாங்கள் பார்த்தோம் சார். அப்படியா? அந்த பொண்ணு பையன்தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இன்னொருத்தர், சார் இவங்க நடக்கிறா சார், அந்த பொண்ணு பையனான்னு தெரியாது, நாங்கள்லாம் பக்கத்து பக்கத்து கடை. டோ, இங்கே நிற்கிறானே பிரபு, அவனோட கடையில் டீ குடிக்கிறக்காக நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு பிள்ளைய மைனும் பைக்கில் ரொம்ப வேகமாக போனாங்க. பையன் கருப்பு கலர் சொக்கா போட்டுக்கிட்டு தலையில் ஹெல்மெட் போட்டிருந்தான். அந்த புள்ளை சிவப்பு கலர் சால்லையோ பிங்க் கலர் சாலோ அதில் மூஞ்சியை மறைச்சிருந்துச்சு சார், அதனால தான் நாங்கள் சொன்னோம். சரிங்க, ஆனால் அது இவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை? அதுக்கு டக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, இல்லைங்க ஐயா, இதோ அங்கே கிடக்குது இல்லைங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட கலரில் தான் துணி போட்டிருந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. அவங்க ரெண்டு பேரும் வேகமாக போகிறத கொஞ்சம் ஒத்து பார்த்தோம். பையன் கருப்பு கலர் சொக்கா, புள்ள சிவப்பு கலரில் புள்ளி புள்ளி வச்சு வெள்ளை கலர் சட்டைன்னு மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சுங்க. அப்போது நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு 5:30 மேலே இந்த பையனும் பொண்ணும் இந்த ரூட்டில் போயிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, ஆனால் வண்டி ரொம்ப வேகமாக தாங்க போச்சு, பார்த்தோங்க, கவனித்தோம், ஒரு 5-6 செகண்டு பார்க்குற அளவுக்கு கவனித்தோம். ஆனால் வேகமாக போனாங்க, நிற்கவே இல்லை எங்கேயுமே. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா கடைசியா இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, இது ஏன் என்ன எதுக்குன்னு இப்ப வரைக்கும் தெரியல, நாங்க மட்டுமே தனியா பண்ண முடியாது, உங்க எல்லாரோட உதவி வேணும். உங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் தெளிவா எங்க கான்ஸ்டபிள் கிட்டையும் எஸ்ஐ கிட்டையும் கொடுங்க. நாங்க எப்போ உங்களை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாலும் நீங்க வரணும். உங்களுக்கு இந்த ஏரியால சந்தேகப்படுற மாதிரி ஆள், ஏதாவது விஷயம்,
இல்லை மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே இந்தாங்க பிடிங்க. இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எல்லோரும் உடனே கால் பண்ணணும். மறுபடியும் இந்த ஏரியாவில் ஏதாவது விஷயம் நடந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் சொல்லவே அங்கே இருக்கிற எல்லாரும் தலையாட்டிக்கிட்டு ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறாங்க. டே வச்சிருடா என் செல்ஃபோனில் வாங்கிக்கிற, ஏன்னா இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட 45-55 வயசு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். தன்னுடைய தொழிலுக்காகவும் பொழப்புக்காகவும் சின்ன சின்ன கடை போட்டிருக்கிறாங்க. கொலை நடந்த இடத்துலேருந்து இல்லை இல்லை, நிர்மலாவோட டெட் பாடி கிடச்ச இடத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி எல்லாரும் அதை வாங்கிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிட்ட வணக்கம் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வரிசையாக நின்று பேர் எழுதி கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனோட மனசுக்குள்ள பெரிய கேள்விக்குறி இருக்குது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நடக்குதேன்னு, இந்த உலகத்தில் நாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம், போலீஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்ல இத்தனை கெடுபிடி இருந்தும் எப்படி இத்தனை தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். எஸ் ஏ விஷ்ணு நின்றுட்டு இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஒரு பேட்ல ஒரு நோட் மாதிரி வச்சு அதுல பேரு அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. அங்க கடை வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுல 4வதா போய் நின்று தன்னுடைய கடையுடைய அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் சொல்லிட்டு தன்னோட மனைவி மல்லிகாவை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறான் ஷங்கர். ஷங்கர் மல்லிகா ரெண்டு பேரும் ஒன்றுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து மெல்ல மெல்ல போகிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் யாருக்கும் 1 இன்ச் கூட சந்தேகம் வரல. ரெண்டு பேர்த்துக்கும் அதுவே ஒரு பெரிய பலமாயிடுச்சு. தங்களுடைய கடை அட்ரஸை பக்காவாக நம்பரோடு சொல்லிட்டு தங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஷங்கரும் மல்லிகாவும். ஒரே ஒரு முறை திரும்பி ஷங்கர் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை பார்த்துட்டு ஒரு லைட்டான சிரிப்போட அங்கிருந்து வண்டி எடுக்கிறான். உன்னால் என்னடா பண்ணிட முடியுங்கிறதுக்கான அர்த்தமாவோ என்னவோ, ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்க போகிறது கிடையாது.